கதை ஒரு பணக்கார பொன்னிற வாரிசு தனது முன்னாள் காதலனை கண்டுபிடிக்க ஒரு தனியார் துப்பறியும் நபரை நியமிக்கிறார். ஒரே பிரச்சனை என்னவென்றால், முன்னாள் காதலன் இறந்துவிட்டதாக நினைக்கிறார். ஆனால் அவர் இன்னும் உயிருடன் இருப்பதாக வாரிசு நினைக்கிறார். விமர்சனம்: மார்லோ மூலம் லியாம் நீசன் சில புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர்களின் காலணிகளில் அடியெடுத்து வைக்கிறார். ஹம்ப்ரி போகார்ட், ராபர்ட் மிச்சம் மற்றும் ஜேம்ஸ் கான் உள்ளிட்ட ஹாலிவுட் ஜாம்பவான்களால் முன்பு திரைப்படங்களில் நிகழ்த்தப்பட்ட ரேமண்ட் சாண்ட்லர் படைப்பான புலனாய்வாளர் பிலிப் மார்லோவாக அவர் நடிக்கிறார். ஏறக்குறைய 2 மணி நேர இயக்க நேரம் முழுவதும் இந்த நியோ நோயர் திரைப்படம் லூக்கள் மற்றும் நிகழ்வுகளில் பார்வையாளர்களை முழுமையாக ஈடுபடுத்துவதில் வெற்றி பெறவில்லை. திரைப்படத்தில் உள்ள வழக்கு கட்டாயமாக இருந்தாலும் அது உண்மையில் உங்கள் கவனத்தை ஈர்க்க முடியாது. ரேமண்டின் எஸ்டேட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஜான் பாண்டில்லின் நாவலான தி பிளாக் ஐட் பிளண்ட் இந்த திரைப்படத்திற்கு அடிப்படையாக செயல்படுகிறது. இது இறுதியில் ஒரு மந்தமான விவகாரம் என்பதை நிரூபிக்கிறது. செயல் என்ற வார்த்தை திரைப்படத்தின் சிறப்பியல்புக்கு சிறந்த தேர்வாக இருக்கலாம். ஏற்கனவே 70 வயதாகும் லியாம் நீசன் பிலிப் மார்லோவின் பங்கிற்கு முற்றிலும் பொருத்தமற்றவராக இருக்கிறார். நாவல்களில் 40 வயதை நெருங்கும் இந்த கதாபாத்திரத்தை வசீகரிக்க தேவையான திறமையும் கவர்ச்சியும் அவரிடம் இல்லை. மேலும் டயானா குரூகருடனான அவரது வேதியியல் குறைபாட்டை பார்வையாளர்களால் வயிறு குலுங்கவோ அல்லது வாங்கவோ முடியாது. திரைப்படத்தின் அமைப்பு 1930களின் பிற்பகுதியில் அமெரிக்காவைச் சேர்ந்தது. மேலும் அது ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள், திரைப்பட சுவரொட்டிகள் மற்றும் திரைப்பட பேச்சுக்களின் காட்சிகளை உள்ளடக்கியதன் மூலம் அந்த காலகட்டத்திற்கு நுட்பமாக ஆனால் தொடர்ந்து மரியாதை செலுத்துகிறது. திரைப்படம் முற்றிலுமாக குறையும் ஒரு பகுதி என்னவென்றால், இது 2ம் உலகப் போர் தொடங்கிய காலத்தை சித்தரிக்கிறது. மேலும் தேவையான பொருட்கள் இல்லை. இறுதி காட்சியை தவிர பார்வையாளர்கள் பல நாஜி பேனர்களை வெளிப்படுத்துகிறார்கள். 1939ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் அமைக்கப்பட்ட பணக்கார வாரிசு கிளேர் கேவென்டிஷ் தனது முன்னாள் காதலரான நிகோவின் காணாமல் போனதை கண்டறிய தனியார் புலனாய்வாளர் பிலிப் மார்லோவை ஈடுபடுத்துகிறார். பணக்கார வாரிசு துப்பறியும் நபரிடம் அவர் இறந்துவிட்டார் என்று பெரும்பான்மையான மக்கள் நினைத்தாலும் அவர் அவரை பார்த்ததாகவும் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் கூறுகிறார். கார்பாடா கிளப்பின் மேலாளர் ஃபிளாய் ஹான்சன், நிக்கோவின் சகோதரி மற்றும் போதைப்பொருள் வியாபாரி லூ ஹென்ரிக்ஸ் போன்றவர்களை மார்லோ சந்திக்கும் போது அவரது அடுத்தடுத்த விசாரணைகள் அவரை மர்மத்தின் சுழலில் சுழற்ற செய்கின்றன. லூவின் டிரைவர் செட்ரிக் உதவியுடன் மார்லோ இறுதியில் மர்மத்தை அவிழ்க்க முடிந்தது. ஒரு சிறந்த குழுமத்தை கொண்டிருந்தாலும் படத்தில் நடிப்பு உண்மையில் தனித்து நிற்கவில்லை. புத்தகங்களில் பிலிப் மார்லோ ஒரு மனச்சோர்வடைந்த சோர்வான துப்பறியும் நபராக சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் லியாம் நீசனால் அந்த பழக்க வழக்கத்தை பிடிக்க முடியவில்லை. டயானா குரூகர் நடித்த செல்வந்த பொன்னிற வாரிசு கிளேர் கேவென்டிஷ் அடக்கமான நடிப்பை கொடுத்தார். ஆனால் ஜெசிகா லாங்கேவின் தோரதி திரைப்படத்தை பொருத்தமற்றதாக விவரிக்கக்கூடிய பாத்திரத்தில் மீட்டெடுக்கிறார். நுவார் சினிமாவின் ரசிகர்கள் விரும்பும் அனைத்தையும் திரைப்படம் கொண்டுள்ளது. ஆனால் சில காரணங்களால் அது ஒன்றாக வரவில்லை. ஃபெடோரா அணியும் ஆண்கள், வெனிஸ் திரைச்சீலைகள், நாகரிகமான ஆடைகள் மற்றும் பளபளப்பான கார்கள் அனைத்தும் உள்ளன. ஆனால் அவை துண்டிக்கப்பட்டதாகவும் தனிமையில் மட்டுமே செயல்படுவதாகவும் தெரிகிறது. சதி சாதனங்கள் மற்றும் சிவப்பு ஹெல்லிங்ஸ் இந்த திரைப்படத்தில் உண்மையில் இல்லை, ஏனெனில் இது நேரடியான முறையில் நகர்கிறது. முன்னதாக திரைக்கதைக்காக ஆஸ்கார் விருதை வென்ற இயக்குனர் நீல் ஜோர்டான் அதை ஒரு பொழுதுபோக்கு நோயர் திரைப்படமாக மாற்ற வணிகத்தின் அனைத்து நுட்பங்களையும் பயன்படுத்துகிறார். ஆனால் இறுதி முடிவு ஏமாற்றமளிக்கிறது. இந்த திரைப்படத்தில் ரேமண்ட் சாண்ட்லர் நாவல்களோ அல்லது பிலிப் மார்லோவின் ஆளுமையோ அவமதிக்கப்படவில்லை. ஆனால் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தும் திரைக்கதையின் திறன் நிச்சயமாக இல்லை. மார்லோவின் மிஸ்ஸின் காட்சி எப்போதாவது உங்களை ரோமன் போலன்ஸ்கியின் சைனாடவுன் பற்றி சிந்திக்க வைக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது வட்டங்களில் செல்லும் ஒரு படம் மற்றும் குறிப்பாக சவாலான எதையும் அதன் பார்வையாளர்களுக்கு வழங்காது. லியாம் நீசனின் 100வது படமாக இருந்தாலும் மார்லோ அவரது நினைவில் நிற்காது.